கோயம்புத்தூர் கோல்ட்ஸ்மித் கவுன்சில் பொதுக்குழு கூட்டம். கோயம்புத்தூர் கோல்ட்ஸ்மித் கவுன்சில் 5வது பொதுக்குழு கூட்டம் கோவை தர்மராஜா கோயில் வீதியில் உள்ள அலுவலக கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் சுமார் 30 மேற்பட்ட பங்குதாரர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பெரும்பான்மை பங்குதாரர்களால் சேர்மனாக எஸ் தனபாலன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் புதிய இயக்குநர்களாக எஸ் சண்முக சுந்தரம், பி எஸ் வெங்கடாச்சலம், வி ரமேஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இறுதியில் டி ஸ்ரீதர் நன்றி உரை கூறினார். கோயம்புத்தூர் கோல்ட்ஸ்மித் கவுன்சிலில் பங்குதாரராக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும். இன்றைக்கி வந்து பங்குதாரரோட 5வது ஆனுவல் மீட்டிங் நடக்கிறதா இருந்தது. அதில் வந்து ஜூன் வாயிலாக நடத்துகிறதா மேலாண்மை இயக்குனர் சொல்லியிருந்தார். அவர் கொடுத்த அட்ரஸுக்கு நாங்கள் எல்லாருமே சென்றிருந்தோம். அப்போது அங்கே வந்து அவரோட வீடாக போச்சு, அது எங்களை யாரையுமே உள்ளே அனுமதிக்கலை. அந்த காரணத்தினால நாங்கள் எல்லாருமே வந்து நேரடி மீட்டிங் வேணும்னு கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் இடம் கொடுக்கல. அதனால் எங்களோட கிளஸ்டர் ஆஃபீஸ்லேயே நாங்கள் அறுதி பெரும்பான்மையான 35 பங்குதாரர்கள் வந்து நாங்களே ஒரு சேர்மனை தேர்ந்தெடுத்து நாங்கள் ஏஜிஎம் மீட்டிங்கை இன்றைக்கி சிறப்பாக நடத்திட்டுருக்கோம். இந்த ஏஜிஎம் மீட்டிங்கில் வந்து நாங்கள் பழைய இயக்குநர்கள் 4 பேரை, திரு கமலஹாசன், சிங்கராஜ், குருசாமி, விஜயகுமார், 4 பேரை அறுதி பெரும்பான்மையான ஷேர்ஹோல்டர் பங்குதாரர்கள் ஒப்புதலோடு நீக்கம் செஞ்சுருக்கிறோம். அதே சமயம் இன்றைக்கி நடக்கிற இந்த 5வது மீட்டிங்கில், ஆனுவல் மீட்டிங்கில் 3 புது இயக்குநர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். திரு பி எஸ் வெங்கடாச்சலம், திரு எஸ் சண்முக சுந்தரம், திரு வி ரமேஷ், 3 பேர்த்த நாங்கள் எங்களுக்கு இன்னையிலிருந்து எங்கள் கம்பெனிக்கு டைரக்டராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த இதில் வந்து இடைக்கால சேர்மேனாக திரு தனபாலன் அவர்களையும் தேர்ந்தெடுத்து சிறப்பாக இந்த 5வது ஆனுவல் ஏஜிஎம் மீட்டிங்கை சிறப்பாக முடிச்சிருக்கிறோம். இது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நடந்த இந்த மீட்டிங் வந்து என்னுடைய தலைமையில் நடந்தது. அதாவது இந்த கோயம்புத்தூர் கோல்டு ஸ்மித் கவுன்சில் வந்து 2018 ஆரம்பிச்சது. இந்த பகுதியில் இருக்க தங்க நகை தொழிலாளர்களுடைய வளர்ச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட செக்ஷன் 8 கம்பெனி. இதுக்கு இது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த புது இயக்குநர்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த இந்த 5வது மீட்டிங், அதாவது 2023 ஆண்டு 30ஆம் தேதி 11வது மாதம் இன்றைக்கி நடந்த இந்த 5வது மீட்டிங் வந்து சிறப்பாக நடந்தது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பங்குதாரர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.